வெல்கம். நம்ம இன்றைக்கி சுட்ட கத்திரிக்காய் மசியல் மாதிரி பார்ப்போம். இது ரொம்ப டேஸ்டானது, ஹெல்த்தியானது. வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்ப்போம். ரொம்ப ஈஸியானது இது. சிதம்பரம் கொஸ்துன்னு சொல்லுவாங்க. வாங்க பார்ப்போம். நான் வந்து இப்போ ஒரு 3 கத்திரிக்காய் எடுத்திருக்கேன். அதில் எப்படி கத்திரிக்காய் சுடுறதுன்னு சொல்கிறேன். நம்ம பச்சை கலர் கத்திரிக்காயில் நான் எடுத்திருக்கேன். அது மேலே தேங்காய் எண்ணெயை மேலே அப்ளை பண்ணிக்கோங்க. அப்ளை பண்ணி இந்த மாதிரி கேஸில் வச்சு ரொம்ப மீடியம் ஃப்ளேமில் வச்சு மேலே இந்த மாதிரி லைட்டாக திருப்பி திருப்பி விட்டு சுட்டு எடுக்கணும். ரொம்ப நேரம் ஆகும், ஆனால் உள்ளே நல்லா வேகணும். பாருங்கள், நான் ஒரு கத்திரிக்காய் சுட்டு வச்சுருக்கேன். இந்த மாதிரி கலர் ஆகிற வரைக்கும் சுற்றி நல்லா இப்படி அமுத்தி பார்த்தாவே தெரியும் அதுதான் வந்து வெந்திருக்கிறது. இந்த மாதிரி அமுங்குற ஸ்டேஜ் வர வரைக்கும் இந்த மாதிரி சுற்றி சுற்றி பரட்டி மேலே தோல் வந்து இந்த மாதிரி கருத்துரும், ஆனால் உள்ளே வெந்திருக்கும். இந்த மாதிரி ஸ்டேஜில் ரெடி பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ நம்ம தேவையான மசால் பொடியெலாம் பார்ப்போம். இந்த மசால் பொடி தான் இந்த கொஸ்துக்கு ரொம்ப முக்கியமானது. இது ரொம்ப சிம்பிளானது. வாங்க எப்படி செய்யறதுன்னு சொல்கிறேன். இது வந்து துவரம்பருப்பு 1 டேபிள்ஸ்பூன், சீரகம், கடலைப்பருப்பு, மஞ்சள் தூள், வெந்தயம் 1/2 டேபிள்ஸ்பூன், உளுந்து, இது வந்து சிகப்பு மிளகாய் 3, பெருங்காயம் 1/2 டேபிள்ஸ்பூன். இதெல்லாத்தையும் எடுத்து வறுத்துக்கலாம். வறுத்ததுக்கப்புறம் இது வந்து கொத்தமல்லி தூள், இதை வந்து வறுக்கும் போது சேர்த்துக்கலாம். புளி தண்ணி மீடியம் சைஸ், எலுமிச்சம்பழம் சைஸ் அளவு புளி எடுத்து ஊற போட்டிருக்கேன். இப்போ இந்த மாதிரி தான் கத்திரிக்காய் வந்து முன்ன வச்சது. இந்த மாதிரி மேலே வந்து தோல் வந்து கொஞ்சம் கருத்து வரும். மேலே தோல் தான் அப்படி இருக்கும், உள்ளே நல்லா வெந்திருக்கும். சுடும்போதே நல்லா வாசமாக இருக்கும். ஒரே இடத்துலையே வச்சிடக்கூடாது, அப்பப்போ லைட்டாக திருப்பி விடணும். நல்லா உள்ளே இந்த மாதிரி அமுங்கும் போதே தெரியும் உள்ளே வெந்திருக்கிறது. இந்த மாதிரி ஸ்டேஜில் நல்லா திருப்பி திருப்பி போட்டு எடுத்துருங்க, அவ்வளோதான். இப்போ எடுத்துருவோம். பாருங்கள் நல்லா வெந்துடுச்சு. இப்போ நம்ம சுட்ட கத்திரிக்காய் வந்து காட்டுறேன். 3 கத்திரிக்காய் நான் சுட்டு வச்சுருக்கேன். உங்களுக்கு பார்க்கும்போது தெரியும் நல்லா வெந்திருக்கும். பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக உள்ளே அமுங்குதுன்னு. இதுதான் வெந்ததுக்கான பதம். இது ஆறின பிறகு நம்ம தோல் உளிச்சோம்னா வாழைப்பழ தோல் உரிகிற மாதிரி மேலே தோல் அழகாக வந்துடும். பாருங்கள் இப்போ சூடாக இருக்குது. இந்த சூடு வந்து ஆறட்டும். ஆறின பிறகு உளிங்க, அப்போ தான் வந்து நல்லா வரும். இந்த கத்திரிக்காய் சுடும்போது மேலே தேங்காய் அப்ளை பண்ணுங்கள், அப்போ தான் வந்து நல்லா சீக்கிரம் வெந்து தோல் நல்லா ஈஸியாக உளியும். இப்போ இதை ஆறட்டும். நம்ம மசால் பொடி வந்து தயார் பண்ணிக்கலாம். பாருங்கள் நம்ம எடுத்து வச்சதோட இப்போ நான் கொத்தமல்லி தூளும் சேர்த்து இப்போ நான் வந்து வறுக்கிறேன். நம்ம எடுத்து வச்சுருக்கிற எல்லா இதுவும் சேர்த்து வேகமாக வறுத்துக்கோங்க. ரொம்ப நேரம் அடுப்பில் வச்சுருந்தா கருகிடும். ஸோ ஓரளவுக்கு மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா வறுத்துக்கோங்க. அடுத்து இது வந்து ஒரு பெரிய வெங்காயம், 1 தக்காளி, அந்த கிரேவி செய்யறதுக்கு தேவையானது 4 பல்லு பூண்டு. நான் இது வந்து அந்த வறுத்த வந்து மசாலா, அதை வந்து இந்த மாதிரி குறை குறைன்னு ஆறிட்டு அரைச்சி வச்சுக்கோங்க. இப்போ இது வந்து 2 டேபிள்ஸ்பூன்ஸ் எடுத்து போட்டுக்கலாம். பாருங்கள் இப்போ இந்த கத்திரிக்காய் வந்து ஆறிடுச்சு. நம்ம பொடி அடைச்ச டைமில் இப்போ ஆறிடுச்சு. இப்போ எப்படி உளிக்கணுங்கிறது இந்த மாதிரி தான். இது வந்து இப்படி நீங்கள் லைட்டாக மேலே இப்படி வச்சு தோலை உளிச்சிங்கனாவே அது அழகாக வந்துடும். பாருங்கள் இந்த கருப்பு கலரில் ஒட்டியிருக்கிறத நீங்கள் அப்படியே எடுத்துடலாம். கழுவிட வேணாம். இந்த இதை இது பண்ணிவிட்டு தோலை உளிச்சதுக்கப்புறம் கழுவுனீங்கன்னா சலசலன்னு போயிடும், அவ்வளோதான். இந்த மாதிரி எல்லாத்தையும் உளிச்சு வச்சுக்கோங்க. பாருங்கள் ரொம்ப நல்லா வந்துடுச்சு. ரொம்ப ஈஸியானது, ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். பாருங்கள் எல்லாமே நான் உளிச்சு வச்சுருக்கேன். கத்திரிக்காய் அமுங்கும் போதே தெரியுது நல்லா சாஃப்டாக உள்ளே வெந்திருக்கு. பார்த்தீங்கன்னா எவ்வளோ கொல கொலன்னு இருக்குன்னு. இப்போ இதை வந்து மேலே இருக்கிற அந்த காம்பை எடுத்துட்டு கத்திரிக்காயை நல்லா பிசைஞ்சு வச்சுக்கலாம். இது வந்து மிக்சியில் போட்டு அடிச்சிடக்கூடாது, அது வந்து ரொம்ப நல்லா இல்லாமல் போயிடும் கொல கொலன்னு. இந்த மாதிரி கையில் பிசைஞ்சிடணும், அதுதான் நல்லா டேஸ்ட்டும் கூட. இந்த மாதிரி பிசைஞ்சு இந்த பார்க்கும்போதே நல்லா கொஞ்சம் பிது பிதுன்னு தெரியும். இப்படி இருந்தால் தான் வந்து நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இந்த பதத்துக்கு நல்லா இறுத்தி பிணைஞ்சி வச்சுக்கோங்க. இப்போ நம்ம எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். அவ்வளோதான், தேவையான பொருள்லாம் எடுத்தாச்சு. அவ்வளோதான், ரொம்ப சிம்பிளானது. இப்போ நம்ம வடை சட்டியில் நல்லெண்ணெய் ஊற்றிக்கோங்க, அதுதான் ரொம்ப நல்லது. இந்த மாதிரி டிஷ்ஷுக்கெலாம் வந்து நல்லெண்ணெய் ஊற்றி செஞ்சால் தான் நல்லாயிருக்கும். ஸோ 4-5 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் காஞ்ச பிறகு நம்ம கடுகு சேர்த்துக்கலாம். நம்ம எப்பயுமே கத்திரிக்காயில் குழம்பு பொரியல் இப்படிலாம் செஞ்சு சாப்பிட்றத விட எப்பயாவது ஒருக்க இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக செஞ்சு சாப்பிடலாம். கடுகு 1 டேபிள்ஸ்பூன், கடுகு பொரிஞ்சோட்டு கறிவேப்பிலை சேர்த்துக்கலாம். இது ரொம்ப சிம்பிளானது, சீக்கிரமே செஞ்சிடலாம். அந்த கத்திரிக்காய் வேகிறது சுடுறது மட்டும்தான் கொஞ்சம் டைம் ஆகும். அந்த இதுக்கு சுட்டுட்டோம்னா அவ்வளோதான், சீக்கிரமாக செஞ்சிடலாம். கறிவேப்பிலை பூண்டும் போட்டு இந்த மாதிரி வதக்கி விட்டுருங்க, அவ்வளோதான். இப்போ நம்ம வெங்காயம் சேர்த்துக்கலாம்.
வெங்காயம் வந்து நல்லா வதக்கிக்கலாம். இது வந்து நம்ம ஆல்ரெடி வேக வச்சதை தான் வந்து இதில் சேர்க்க போகிறோம் அந்த கத்திரிக்காயை. அதனால அது வெங்காயம் வந்து கொஞ்சம் நல்லா வதங்கின பிறகு நம்ம சேர்ப்போம், ஏன்னா ரொம்ப நேரம் நம்ம அடுப்பில் வச்சுருக்க போகிறதில்ல. ஸோ வெங்காயம் வந்து நல்லா வதக்கிக்கலாம், ஓரளவுக்கு ப்ரௌன் ஆகட்டும். ரெண்டு வரமிளகாய் சேர்த்துக்கோங்க. நம்ம அரைக்கிறதுக்காக எடுத்து வச்சுருந்த வரமிளகாய் இல்லாமல் இது தனி இது. இப்போ நம்ம தக்காளி சேர்த்துப்போம். இப்போ வெங்காயம் தக்காளி எல்லாமே சாஃப்டாக வர மாதிரி நம்ம கிளறி விட்டுட்டே இருப்போம். இப்போ வெங்காயம் தக்காளி ஓரளவுக்கு நல்லா சாஃப்டாக வந்துடுச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்தோம்னா இன்னும் கொஞ்சம் நல்லா வதங்கிடும். அதுக்காக தான் தூள் உப்பை விட கல்லுப்பு தான் உடம்புக்கு நல்லது. இப்போ நல்லா வதங்கிடுச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம அரைச்சி வச்சுருக்கிற அந்த மசால் பொடியை வந்து சேர்த்துக்கலாம். நம்ம வந்து வரமிளகாய் இதெல்லாம் எதுவுமே சேர்க்க, நம்ம மிளகாய் தூள் இதெல்லாம் எதுவும் சேர்க்கக்கூடாது. நம்ம அரைச்சிருக்கிற அந்த மசாலா தான் இதுக்கு டேஸ்ட்டு. அதனால் நம்ம இப்போ அரைச்சிருக்கிற அந்த இதை மசால் பொடியை வந்து 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. இந்த மசால் பொடி தான் இதில் ஸ்பெஷலே. இது சிதம்பரம் கொஸ்துன்னு சொல்லுவாங்க. இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது. நீங்களும் செஞ்சு பாருங்கள், உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். இந்த மசால் பொடி ரெடி பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா புளிக்குழம்பு எப்பயாவது செய்யும்போது கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து நல்ல ஒரு டிஷ்ஷுக்கு வந்து வாசமாகவும் இருக்குது. இப்போ நம்ம பிசைஞ்சு வச்சுருக்கிற அந்த கத்திரிக்காயை இதில் சேர்த்துக்கலாம். சிலர் வந்து புளி தண்ணி ஊற்றிட்டு கத்திரிக்காய் சேர்ப்பாங்க, அப்படி சேர்க்காதீங்க. கத்திரிக்காய் சிலர் நல்லா சுடாமல் இருந்தாங்கன்னா கூட இந்த மாதிரி போட்டு வதக்கும்போது அந்த பச்சை வாசனை அந்த கத்திரிக்காயில் இருக்கிற காரல்லாம் போயிடும். அதுக்காக தான் எப்பயுமே இந்த வெங்காயம் தக்காளி வதங்கின பிறகு கத்திரிக்காயை சேருங்க. அப்போ தான் அந்த மசாலாம் வந்து இதில் நல்லா இறங்கி ஒரு 5 மினிட்ஸ் நல்லா விட்டுருங்க. இதுலேயே வந்து ஓரளவுக்கு நல்லா அந்த எண்ணெயெல்லாம் உள்ளே இறங்கட்டும். அப்போ தான் வந்து அந்த கத்திரிக்காய் நல்லா வெந்து வாசமாக இருக்கும். நல்லா பரட்டி விடுங்க. இப்போ இந்த மாதிரி குழம்பு மாதிரி வேணான்றவங்க இந்த மாதிரி மசியலோடையே எடுத்து கூட சாதத்தில் பிசைஞ்சு சாப்பிடலாம். இந்த ஸ்டேஜில் கூட சிலர் வந்து நிறுத்திடுவாங்க. புளிக்குழம்பு மாதிரி கிரேவி மாதிரி வேணுங்கிறவங்க இப்போ நம்ம புளி தண்ணி ஊற்றிக்கலாம். புளி தண்ணி கொஞ்சம் அதிகமாக ஊற்றினாதான் அது கொஞ்சம் டேஸ்ட்டு கொடுக்கும். ஸோ இப்போ அந்த கத்திரிக்காயை வதக்கிட்டு இப்போ நம்ம புளி தண்ணியை ஊற்றி நல்லா கலரி வதக்கிப்போம். பாருங்கள், புளி தண்ணி ஊற்றினதுக்கப்புறம் கலர் சேஞ்ச் ஆகிட்டு நல்லா ஓரளவுக்கு இது ரெடி ஆகிட்டு வந்திருக்கு. இதை வந்து ஒரு 5 மினிட்ஸ் அப்படியே நம்ம அடுப்பை வந்து சிம்மிலே வச்சுருப்போம். புளியும் அந்த கத்திரிக்காயும் நல்லா வந்து மிக்ஸ் ஆகி வந்து வரட்டும். இப்போ இது வந்து இறக்க போகிற ஸ்டேஜில் அந்த பொடி மிச்சம் இருக்கிறத 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. இது வந்து வாசத்துக்காக. இது நம்ம ஆல்ரெடி வறுத்து தான் சேர்த்துருக்கோங்கிறனால நம்ம கடைசி ஸ்டேஜில் சேர்த்துப்போம். இது வந்து வெல்லம், வெல்லம் இருக்கிறவங்க வெல்லம் லைட்டாக தட்டி போட்டுக்கோங்க. வெல்லம் இல்லை அப்படிங்கிறனால நான் வந்து அந்த கருப்பு சர்க்கரை சேர்க்குறேன், அதாவது ப்ரௌன் சுகர், அது 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு. இது வந்து சுகர் போட விருப்பம் இருக்கிறவங்க சேர்த்துக்கலாம். விருப்பம் இல்லாதவங்க அந்த புளித்தண்ணி இதை வந்து அடுப்பில் வச்சதோடையே எடுத்துக்கலாம். 5 நிமிஷம் மூடி எடுத்துடலாம். அவ்வளோதான். பாருங்கள், ரொம்ப நல்லா வந்திருக்கு. ரொம்ப நல்லா வாசமாக டேஸ்ட்டாக இருக்குது. உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு உங்கள் கமெண்ட்டை சொல்லுங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தா என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.